ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம பகவத்கீதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணருடைய மாயை கண்டு கௌரவ படைகள்லாம் ரொம்ப அஞ்சின. இந்த மாதிரி ஜெயத்ரதனுடைய வதம் முடிஞ்சு போர் நிறைவடைந்தது. 15ஆம் நாள் போர். சூரியன் உதயமாயிருச்சு, போர் முரசு ஒழிச்சிருச்சு, போர் தொடங்கியாச்சு. நகுலன் ஆவேசமாக போர் புரியிறான். பீமனுடைய மகன் கடோத்கஜன் கர்ணனால வதம் செய்யப்படுறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் பீமன் வந்து தன்னுடைய மகனுடைய மரணத்தை அறிந்து ரொம்ப வருந்துறான். கிருஷ்ணர் வந்து, அர்ஜுனா, இன்னைக்கு தான் துரோணர் வந்து உயிர் துறக்கிறதுக்கு சரியான நாள். இவரை இனியும் விட்டு வச்சா பாண்டவருடைய படைகளை எளிதில் அழிச்சிருவாரு. அவர்கிட்ட ஆயுதம் இல்லாதப்போதான் அவரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தருமர்கிட்ட ஒரு பொய் சொல்லி சொன்னாரு. தருமரும் பல உயிர்களை காக்கம் பொருட்டு அஸ்வத்தாமா அப்படின்ற ஒரு யானைய கொன்றத மாத்தி அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு உரத்த குரல்ல சொல்லிட்டாரு. கேட்ட துரோணரு தன்னுடைய மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த துயரத்தை எண்ணி தன்னுடைய ஆயுதத்தை கீழே தவற விட்டுட்டாரு. அப்போதான் திருஷ்டத்யும்னன் வந்து துரோணருடைய தலைய கொய்தான். இத கண்ட அர்ஜுனன் வந்து தன்னோட குருவை வலம் வந்து வேண்டி வருந்திட்டான். அன்னைக்கு போர்ல கௌரவ சேனைகள் வந்து பல எண்ணிக்கையில அழிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அன்னைக்கு போர் வந்து முடிவடைந்தது. 16ஆம் நாள் போர். ஒரு நாள் காலையில மீண்டும் போர் துவங்கிருச்சு. கர்ணன் வந்து கௌரவ சேனைகளுக்கெல்லாம் தலைமை வகிச்சிருந்தான். கர்ணன் வந்து மகர வியூகத்தை வகுத்திருந்தான். அர்ஜுனன் வந்து அர்த்த சந்திர வியூகத்தை வகுத்தான். இன்னைக்கு போர்ல கர்ணனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் தீரி பாஞ்சு பெருவாரியான பாண்டவ சேனைகளை எல்லாம் அழிச்சிருச்சு. அன்னைக்கு பகல் முழுதும் உக்கிரமா போர் நடந்தது. கதிரவன் மறைஞ்சிட்டான். போரும் முடிவடைந்தது. ஓகே, பாய்.